அனைவருக்கும் வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், தெண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்னும் பாரதியாரின் கவிதையினை முன்வைத்து இன்றைய காணொளி காட்சியினை தொடங்குகிறேன். மார்கழி மாதத்தின் முதல் நாளான இன்று மார்கழி மாதத்தின் சிறப்புகளையும் முதல் பாசுரத்தை பற்றியும் காணலாம். மாதங்களில் மிகவும் உயர்ந்தது மார்கழி மாதம் என்பார்கள். அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று ஸ்ரீகிருஷ்ணரே கூறியிருக்கிறார். மேலும் அவரே பகவத்கீதையில் மார்கழி மாதத்தை தேவர்களின் மாதம் என்று சொல்கிறார். அத்தனை சிறப்புகள் வாய்ந்தது இந்த மார்கழி மாதம். அதிகாலை எழுந்து கோலமிட்டு அதில் சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழியை வரவேற்கிறோம். பீடு என்றால் பெருமை, பெருமை நிறைந்த மாதமே மார்கழி மாதம். அதுவரை இருந்த எல்லா கஷ்டங்களும் நீங்கி தை திங்களில் புது வாழ்க்கை அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கப்படும் மாதமும் இதுதான். மார்கழி மாதத்தின் 30 நாட்களும் பாவை விரதம் இருந்துதானே ஆண்டாள் அந்த பெருமாளையே மனநலாக கொண்டாள். இதிலிருந்தே அந்த மாதத்தின் பெருமையை உணராலம் அல்லவா? விடியல் காலையில் இருந்தே ஆலயங்களில் வழிபாடுகள் தொடங்கிவிடும். அதுபோலவே பல ஆலயங்களில் திருப்பள்ளி எழுச்சி பூஜையும் தொடங்கிவிடும். மார்கழி மாதத்தில் கோலத்தில் பூ வைப்பதற்கும் சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைப்பதற்கும் முன்னோர்கள் காரணம் சொல்லி சென்றுள்ளனர். என்னென்னு பார்க்கலாம். அக்காலத்தில் திருமணத் தரகர்களோ இல்லை மாப்பிள்ளை பெண் தேவை என்பதற்காக வெளியிடப்படும் கல்யாண விளம்பரங்களோ எதுவும் கிடையாது. எந்த வீட்டில் பெண் அல்லது பிள்ளை திருமணத்துக்கு தயாராக இருக்கிறார்களோ அந்த வீட்டின் வாசலில் மட்டும் கோலத்தின் மேல் பூசணி பூவை வைப்பார்கள். எல்லா வீடுகளிலும் வைக்க மாட்டார்கள். மார்கழி மாத அதிகாலையில் வஜனையை வருபவர்களின் பார்வையில் அந்த பூக்கள் தென்படும். விவரத்தை புரிந்து கொள்வார்கள். தை மாதம் பிறந்த உடனே பேசி கல்யாணத்தை முடிப்பார்கள். இதன் காரணமாகத்தான் மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் இருக்கும் கோலத்தில் பூக்களை வைத்தார்கள். அதுபோலவே மார்கழி மாதத்தில் பல புராதன நிகழ்வுகளும் நிகழ்ந்துள்ளன. என்னென்னு பார்க்கலாம். மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில் நடைபெற்றதாக இதிகாசம் கூறுகிறது. அடுத்து பாருங்கள். திருப்பார் கடல் கடையப்பட்ட போது முதலில் விஷம் எழுந்ததும் சிவன் அதனை உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியதும் இதே மார்கழி மாதத்தில்தான். அடுத்து பாருங்கள். இந்திரனால் பெரு மழை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவர்த்தன மலையை ஸ்ரீகிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் இதே மார்கழி மாதத்தில்தான் என்பது வரலாறு சொல்லும் செய்தியாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டாள் நாள்தோறும் வைகரையில் எழுந்து ஒவ்வொரு பாசுரமாக பாடி திருமாலை திருப்பாவையால் திருவடி தொழுது திருமணம் புரிந்ததும் மார்கழி மாதம் என்னும் சிறப்பு மிக்க மாதத்தில்தான். இவ்வாறு பல மகத்துவத்தை தன்னுள் அடக்கி வைத்துள்ளது மார்கழி மாதம். சிதம்பரத்தில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனமும் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசியும் மிக முக்கியமான விசேஷங்களுள் ஒன்று. ஆன்மீக மலர்ச்சிக்கு சிறந்த மாதமாக கருதப்படும் இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை எண்ணத்தால் துதித்து போற்றுவோம். அனைத்து செல்வங்களையும் பெறுவோம். திருப்பாவையின் சிறப்புகள். திருப்பாவை 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல். இது 30 பாடல்களால் ஆனது. வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பான 4000 திவ்ய பிரபந்தத்தில் 473 தொடக்கம் 503 வரையுள்ள பாடல்கள் திருப்பாவை பாடல்கள். தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்றனர். இதன்போது வெடியும் முன்பே எழும் கன்னியர் பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை துதித்து வழிபடுவர். இதனை பின்னணியாக கொண்டு எழுந்ததே இந்நூல். இதனால் தற்காலத்திலும் பாவை நோன்பு காலத்தில் இப்பாடல்கள் பாடப்பட்டு வருகின்றன. இதன் இரண்டாம் பாடல் நெய் உண்ண மாட்டோம், பால் அருந்த மாட்டோம் என எவ்வித உணவு வகைகளையும் உட்கொள்ளாதிருத்தலையும் காலையிலேயே நீராடுவதையும் கண்ணுக்கு மையிடுதல் தலையை சீவி முடித்து மலர்களை சூட்டி கொள்ளுதல் முதலிய அழகூட்டும் வேலைகளை செய்யாதிருத்தலையும் செய்யத்தகாதவனற்றை செய்யாது தவிர்த்தலையும் பிச்சை முதலியனையிட்டு நற்செயல்களில் ஈடுபடுவதையும் இறைவனை பாடி துதித்தலையும் பாவை நோன்பு காலத்தில் செய்ய வேண்டியனவாக கூறி அந்நோன்பு நோக்கும் விதத்தை விளக்குகிறது. மூன்றாம் பாடல் நோன்பு நோற்பதால் உண்டாகும் பயன்களை எடுத்துக் கொள்கிறது.
நாடு முழுவதும் மாதம் மும்மாறி பெய்யும். வயல்களில் நெற்பயிர் ஓங்கி வளரும். அவற்றிடையே கயல் மீன்கள் துள்ளும். பசுக்கள் நிறைய பால் கொடுக்கும். இங்கும் நீங்காத செல்வம் நிறையும் என்பது அப்பயன்களாகும். பாடல்கள் அனைத்தும் இறைவனின் பெருமைகளை கூறி கண்ணியரை தூய் எழுப்பும் பாங்கில் எழுதப்பட்டுள்ளன. வைணவ சமய வழிபாட்டில் ஒன்றரை கலந்துவிட்ட ஒன்று திருப்பாவை. மாதவனாகிய எம்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாத காலையில் அனைத்து வைணவ கோயில்களிலும் இசைக்கப்படுவதே இதன் பெரும் சிறப்பாகும். தமிழில் புனைய பெற்ற பாடல்களே ஆயினும் தமிழ் அறியா அடியார்கள் கொண்ட வைணவ தலங்களிலும் மார்கழி மாத காலையில் திருப்பாவை இசைக்கப்படுவதும் இந்தியாவில் எங்கெல்லாம் பெருமானின் திருக்கோயில்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் கோதி தனக்கும் ஒரு தனி சன்னதி கொண்டுள்ளதும் வேறு எந்த அடியவருக்கும் காணப்பெறாத தனி சிறப்பாகும். மொழி வேறுபாடின்றி வைகுந்தநாதனின் வழிபாட்டில் இந்திய கண்டம் முழுவதும் விரவி காணப்படுவது திருப்பாவை தொழுகையாகும். திருப்பாவையின் சிறப்பு முதன்மையாக அதன் பக்தி பெருக்கு மட்டுமல்ல, பார்க்கோவை முழுதும் விரவி கிடக்கும் கோதை மாதவன் பால் கொண்ட தூய காதலமுதம் மற்றும் அதன் விளைவாய் அடியவருக்கும் அனைவருக்கும் அரும் பெரும் வரமாக கிடைத்த தமிழ் மனம். திருப்பாவை முதல் பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம், நீராட போது வீர் போதுமினோ, நேரிழியீர் சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வ சிறுமிகள், கூர்வியல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன், ஏரார்ந்த கண்ணி யசோதி இளம் சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். பொருள்: அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே, சிறப்பு மிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது. இன்று நாம் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களை உடைய யசோதை பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும், சூரியனை போல் பிரகாசமான முகத்தை உடையவனும், நாராயணனின் அம்சமுமான கண்டபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும். இந்த முதல் பாசுரத்தின் வாயிலாக ஸ்ரீமன் நாராயணனை கண்ணனாக அவதரித்தான். அவனை நாம் வேண்டும் பேற்றினை அளிக்க வல்லான் என்று கூறி உலகத்தார் மெச்ச உடன் வருமாறு நோன்பு நோர்க்க தோழியரை அழைக்கிறாள் ஆண்டாள். இன்று முதல் பாசுரம் முடிவடைகிறது. நாளை இரண்டாவது பாசுரத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அன்புடன் ஆனந்தி.